ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு செல்வ வளம் பெருகுவதற்காக செல்ல வேண்டிய கோவில் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பணத்துக்காக தானே இப்படி ஓடுறோம். நிறைய பெண்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறோமா, எந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு லஞ்ச் பண்ணி காலையில் சாப்பாடு பண்ணி 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்ப சாயந்தரம் 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வரோம். வேலையை விடலாமான்னு தோணும், ஆனால் இந்த பணம்னு ஒன்று தேவையாக இருக்குல்ல, சம்பளம் சம்பாத்தியம்னு ஒன்று இன்னைக்கு ரொம்ப அவசியமாக இருக்குல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த ஓட்டம் ஓடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்களும் நானும் கூட பணத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறோம், பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த செல்வ வளம் பெருகுவதற்கு சில வழிபாடுகள் இருக்குது, சில பதிகங்கள் பாசுரங்கள் இருக்குது, அதுக்குன்னே இருக்க கோவில்களும் இருக்குது. இதெல்லாம் நான் என்னோடய பதிவுகளில் இதுக்கு முன்னாடியே நான் நிறைய சொல்லியிருக்கேன். செல்வ வளம் பெருகுவதற்கு இந்த பதிகம் சொல்லுங்கள், இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பாசுரம் படிங்க, விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பண்ணுங்கன்னு என்னோடய பதிவுகளில் இதுக்கு முன்னாடியும் நான் நிறையவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் அதே மாதிரி நம்முடைய செல்வ வளம் பெருகுவதற்கான ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். திருவள்ளுவர் எழுதின திருக்குறளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறளில் ஒன்று என்ன தெரியுமா, வள்ளுவர் சொல்கிறார், செய்க பொருளை, கட்டளையிடுறார், ஆர்டர் போடுறார், செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு ஆதனில் கூறியது இல் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா, நல்லா பணம் சேர்த்து வை சொல்லும்போது நமக்கெல்லாம் கட்டளையிட்டு சொல்கிறார், ஆர்டர் போட்டு சொல்கிறார், நல்லா பணம் சேர்த்து வை, அந்த பணம் தான் உன் எதிரியினுடைய திமிரை அடக்குவதற்கான அழிப்பதற்கான கூர்மையான ஆயுதம். உன் எதிரியினுடைய திமிரை அழிப்பதற்கு நீ சேர்த்து வைக்கிற பணத்தை தவிர வேறொரு கூர்மையான ஆயுதம் இல்லவே இல்லைங்கிறார் வள்ளுவர் சொல்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. எதிரியை ஜெயிக்கணுமா, பணம் சம்பாதி, அவன் அழிஞ்சு போயிடுவாங்கிறார். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனர் கூறியது இல் அப்படிங்கிறார். கூர்மையான வேறொரு ஆயுதம் இல்லவே இல்லைப்பா, பணம் மட்டும்தான் உன் எதிரியோடனுடைய திமிரை அழிக்கும் அப்படின்னு வள்ளுவரே சொல்கிறார். அப்போது பணம் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய ஒரு பொருளாதார வசதி வேணும், பொருளாதாரம் மேம்படணும், செல்வம் பெருகணும்னா அதுக்குன்னு சில கோவில்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு கோவில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில், மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில். அந்த கோவிலுக்கு ஒரு முறை போங்க. முக்கியமாக யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியினுடைய தசை நடக்குதோ அவங்க ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி புதன் தசை நடப்பவர்கள் ஜாதகத்தில் தசா நடத்துகிற கிரகம் புதன் சாரத்தில் நின்று தசை நடத்தினா அவங்களாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பொதுவாகவே செல்வ வளம் பெருகுவதற்கு நாம் செல்ல வேண்டிய கோவில்களுள் முக்கியமான கோவில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில். அந்த பெருமாள் புஜங்க சயன கோலத்தில் இருக்கிறார். ஹேமக்கூட விமானம், கிழக்கு திருமுக மண்டலம். அந்த கோவிலுக்கு போனவங்களுக்கு தெரியும், 3 துவாரங்கள் இருக்கும். நீங்கள் சுவாமியை பார்க்கணும், பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா 3 துவாரங்கள் இருக்கும். திருவடியை பார்க்குறதுக்கு 1 துவாரம், நாபிக்கமலத்தை பார்க்குறதுக்கு 1 துவாரம், திருமுகத்தை பார்க்குறதுக்கு 1 துவாரம். அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் பெருமாளை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு பொருளாதார உயர்வு, ஒரு செல்வ வளம் கிடைக்கிறத உங்களால் பார்க்க முடியும். எத்தனையோ பேர் அந்த கோவிலுக்கு போய் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன கோவில் அந்த கோவில். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே பணத்துக்காக ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் யார்கிட்டயாவது பணம் கேட்டால் ஏன் கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா, எல்லாருக்குமே இன்றைக்கி பணம் தேவையாக இருக்குது. கொடுத்து உதவுற இடத்துல யாருமே இல்லை, அதுதான் உண்மை. இப்போ யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட பணம் கேட்டு நாம் இல்லைன்னு சொன்னால் அவங்க கோச்சிக்கிறாங்க, அவங்க நினச்சிருந்தா நமக்கு உதவி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. ஆனால் யாருமே கொடுத்து உதவுற நிலைமையில் இன்றைக்கி இல்லை. அப்போது எல்லாருக்கும் இன்றைக்கி பணம் தேவையாக இருக்குது. பொருளாதார உயர்வு, பொருளாதார மேம்பாடு, செல்வ வளம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே
ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதுக்குன்னு இருக்க கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அப்படி ஒரு கோவில் தான் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில். சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், ரொம்ப மிக நீண்ட மூர்த்தமாக இருந்த பெருமாள், அப்புறம் இப்போ நாம் பார்க்குற இந்த உருவத்தில் இருக்கிறார். இவருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? நேபாளத்தில் இருந்து சாலக்கிராம கற்கள் கொண்டு வரப்பட்டு அதிலே செய்யப்பட்ட மூர்த்தம். முதல்ல அது இழுப்பை மரத்தாலான மூர்த்தமாக இருந்தது, அதுக்கப்புறம் சாலக்கிராம கற்களால் செய்யப்பட்ட மூர்த்தம். அந்த சாலக்கிராம கற்கள் நேபாளம், நேபாளம்ன்றது எங்கே இருக்குது, அது வட இந்தியாவுக்கு அந்த பக்கம் இருக்குது, அங்கே இருந்து தென் கோடியில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துக்கு சாலக்கிராம கற்களை கொண்டு வர செய்து அப்படி செய்யப்பட்ட மூர்த்தம் தான் பத்மநாப சுவாமி. அவரை போய் தரிசனம் செய்கிற போது நிச்சயமாக ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஆக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்ன கோவில், செல்வ வளம் பெருகுவதற்காக, பொருளாதார மேம்பாடு வருவதற்காக வழிபட வேண்டிய கோவில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில். பற்றி உங்களுக்கு சொன்னேன், ஆழ்வார் பாடுறார் என்னெல்லாம் வினைகள் இருக்கோ, கேசவா அப்படின்னு கூப்பிட்டா பெருமாளுக்கு கேசவான்னு ஒரு நாமம் உண்டு தானே, கேசின்ற அரக்கனை வதம் செய்தவர், அதனால் அவர் கேசவா. கேசவான்னு கூப்பிட்டா கெடும் இடராய வினைகள் எல்லாம்னு பாடுறார் ஆழ்வார். என்னென்ன வினைகள் இருக்கோ, என்னென்ன கர்மாக்கள் இருக்கோ, என்னென்ன துன்பம் இருக்கோ, எல்லாமே அந்த பத்மநாப சுவாமியை பார்த்து கேசவான்னு கூப்பிட்டா போயிடும்னு ஆழ்வார் பாடுறார். வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு முறை அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.